ஹே காய்ஸ், ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 150 அப்படிங்கிற நியூ மாடல் ஹண்டர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 150cc இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 1,40,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹண்டர் 150 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ், எத்தனை வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எல்லாமே 350க்கும் மேலே 350cc இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்காக இருக்கிறதா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்கர் இன்ஜின்ஸ் வந்து லாங் ரன் இருக்கக்கூடிய ஒரு பைக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பைக்ஸாக இருக்கும். பட் லோக்கலில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 350cc 200 kg பைக் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஹண்டர் 350 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. வைப்ரேஷன் லெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான், 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஹண்டர் 350. ஸோ இதை விட ரொம்ப அஃபோர்டபுளில் எவ்ரிடே யூசேஜுக்கு இருக்கக்கூடிய பைக்காக 150cc டிஸ்பிளேஸ் இருக்க மாதிரியான பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு இந்த 2024 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஹண்டர் 350 மட்டும் நமக்கு 150 வரப்போறது கிடையாது, கிளாசிக் 150 வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஹண்டர் 150 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்டர் 350 டிசைன் பேட்டர்ன் எல்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பைக்ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் தென் ஆயில் கூல்டு தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஏர் கூல்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் இன்னும் டெக்னாலஜிஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால ஆயில் கூல்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷனும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஹெட்லைட் உங்களுக்கு எல்இடியில் வருமா இல்லாட்டி வந்து ஹாலஜனில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு கொஷினே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் டெய்ல் லேம்ப் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் நிறைய வேரியண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹண்டர் 150 லான்ச் பண்ணாங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரியான வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட், போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் அண்ட் மேபி ஏபிஎஸ் வேரியண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ஃபியூச்சரில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஹண்டர் வேரியன்ட் 150 வரதுக்கான ரீசன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் 650cc 500 400cc அப்படின்னு சொல்லி பைக் லான்ச் பண்ணும்போது, ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்ல நமக்கு ஹண்டர் அப்படிங்கிற இந்த நேம் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதன் காரணமாகவும் நமக்கு ஹண்டர்ல இருந்து 150cc பைக்ஸ் லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியர்ல ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போறாங்க அண்ட் நமக்கு நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், ஃபிளாட்டான சீட் வந்து கொடுக்க போறாங்க. ரொம்ப நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்க போகுது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு 150cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பைக்ல வரும் அப்படிங்கும் போது டெஃபினட்டா பெஸ்டா இருக்க தான் செய்யும். இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹவ் அ குட்